எல்லாருக்கும் வணக்கங்க. சாரிங்க, இப்போ ஊட்டியில் ஷூட்டிங்க, அங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ளைட் பிடிச்சி வர கொஞ்சம் லேட் ஆச்சு. இது ஏன் எடுத்த உடனே சொல்கிறேன்னா, என்னடா மூணாவது படத்துக்கே ஆடியோ லான்ச்சுக்கு லேட்டாக வரேன்னு யாரும் தப்பாக நினச்சிட்டு போகிறீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சத்தியமாக ஃப்ளைட்லாம் இப்படி ஆச்சு. அடுத்து இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், படத்துக்குன்னு நான் டப்பிங் சொல்லுவேங்க, வந்த உடனே சொல்லுவேன். வந்ததுலேருந்து சுசிசல்ட் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ கேட்டது ஏன் வாய்ஸ் இல்லை, ஸோ திருப்பி சொல்லுவேன். தட் வாஸ் பி டன். அண்ட் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம் என் கரியருக்கு நெஞ்சில் துணிவிருந்தால், எதுக்குன்னா நிறைய வாட்டி பல இடத்துல சொல்லியிருக்கேன், பட் திருப்பி பல இடத்துல திருப்பியும் சொல்லுவேன். ஏன்னா நான் சுசி சாருக்கு ஒரு பெரிய ஃபேன், ஒரு டைரக்டராக ஒரு பெரிய ஃபேன். அண்ட் இந்த படம் எடுக்கிற ப்ராசஸில் ஒரு மனிதராக கூட அவருக்கு ஒரு பெரிய ஃபேனாக மாறியிருக்கேன். அண்ட் நம்ம கரியரில் இப்போ நான் ஆக்சுவலி கார்த்தினா இருக்கும்போது சொல்லணும்னு நினச்சேன், முடியல. அவரோட ஒரு வாட்டி பேசிகிட்டு இருக்கும்போது கார்த்தினா அவர் ரொம்ப அழகான விஷயம்னு சொன்னார், ஹிட்டு படம் எதாவது பிளான் பண்ணலாம், ஆனால் நம்ம கரியரில் எப்பவுமே ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு படத்தை நம்ம பிளான் பண்ண முடியாது, அதுவாக அமையணும்ன்ட்டு. அது அமையிறது இன்னும் சுசி சாருக்கு தான் எப்பவுமே முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வித கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹரீஷ் சொல்லிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தார், சுசி சாருக்கு நெஞ்சில் துணிவு இருந்தால்ன்ற டைட்டில் பர்ஃபெக்ட்ன்ட்டு. அது என்ன, ஏன் சுசி சாருக்கு பர்ஃபெக்ட்னு கேட்டிங்கன்னா, அவர் எடுத்த எல்லா படமுமே நல்ல படம். அது எது இருந்தாலும் தைரியமாக நான் ஒரு நல்ல கண்டென்ட்டாக எடுத்திருக்கேன், நல்ல படமாக எடுத்திருக்கேன்னு எல்லா படத்துக்கும் தைரியமாக சொல்லக்கூடிய மிக சில இயக்குநர்களில் ஒருத்தர் சுசி சார். ஸோ அவரோட எஸ்பெஷலி இந்த படம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் விக்ராந்த் பிரதர் நிஜமாக ரொம்ப நல்ல மனிதர், அவரோட ஒர்க் பண்ண கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப சீனியர் கூட ஹரீஷ் புசப் இது பண்ணியிருப்பார், அந்த என்டையர் டெக்னிக்கல் டீம். அண்ட் இமான் சார், தேங்க்யூ சார் அப்படி ஒரு பாட்டு கொடுத்ததுக்கு. ஏன்னா இது வரைக்கும் வந்த எல்லா பாடல்களையும் சரி பெண்ணுங்களை திட்டி கலாய்ச்சி பாட்டு கேட்டிருப்போம், பட் ஃபர்ஸ்ட் டைம் புகழ்ந்து ஒரு பாட்டு கேட்டிருக்கோம், அது நம்ம படத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஆல், உங்கள் எல்லாரோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அண்ட் ஆண்டனி அண்ணன், அவ்வளோ நீங்கள் ரொம்ப கம்பீரமான ப்ரொடியூசரை பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஜாலியான ப்ரொடியூசரை பார்த்துருப்பீங்க, அவ்வளோ பாவமான ப்ரொடியூசர் நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. அது ஆண்டனியான எனக்கு மட்டும்தான் முடியும். எப்போ கால் பண்ணாலும் ரொம்ப பாவமாகவே பேசுவார், இல்லை சார் என்ன சார் சொல்லிட்டு இருப்பார். நம்ம எவ்வளோ டென்ஷனாக ஃபோன் பண்ணல, சார்ண்ணே ஓகேண்ணே சார்ண்ணே ஓகேண்ணே தான் சொல்ல முடியும். ஸோ நிஜமாகவே ஒரு வண்டர்ஃபுல் டே, எஸ்பெஷலி எங்கள் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட். அண்ட் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கள் ஃப்ரெண்ட் திரு பிரதர் சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் லாஸ்ட்டாக திருப்பி சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் 7 மாதம் சுசி சார் என்னோடய ஜெர்னியில் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், ரொம்ப அழகாக திருப்பதர் ஒரே ஒரு சென்டென்ஸ் சொன்ன விஷயம், சுசி சார் ஜெயிச்சார்னா அவரோட அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் ஜெயிக்க வைப்பார். அண்ட் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டரோட இந்த படம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அடுத்த படமும் திருப்பி பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்க சார், நீங்கள் ஃபோனில் சொன்னதை கொஞ்சம் நான் மைக்கில் சொல்லிடுறேன். ஒழிக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமா சப்ஸ்கிரைப் பண்றது, வேற வழியில சொல்லிதான் ஆகணும்.